ஹாய் யு எஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாருமே சேஃபாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாட்டை வேண்டிக்கலாம் வெளியில் எங்கே போனாலும் சரி சின்னதாக ஒரு சோசியல் டிஸ்டன்ஸு கண்டிப்பாக கீப்பப் பண்ணுங்கள் சோசியல் டிஸ்டன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் வேணாம் உங்களுக்கு ஏன்னால் இந்த கோவிட் செயனை வந்து நம்ம கம்பல்சரி பிரேக் பண்ணணும் கவர்மெண்ட்டும் அதுக்கான ஆக்ஷன் இருக்குது நம்மளும் அதுக்காக சப்போர்ட் பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் சென்ட் பதினாலரை சென்ட்டு ஓட்டு வீடு தான் பார்க்குறோம் அந்த பதினாலரை சென்ட்டில் ஓட்டு வீடு இருக்குது மாட்டு ஷெட் இருக்குது கோழி ஷெட் இருக்குது சரிங்களா இது எல்லாமே சேர்ந்து இருக்குது எங்கே இது லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சம்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்குது கஞ்சம்பட்டி ஏரியாவில் ஓட்டு வீடு ஒரு பதினாலரை சென்ட்டில் அஞ்சு ரூமோட நீட்டான வீடு சும்மா ஒரு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஓட்டு வீடு கிடையாது நீட்டாக இருக்குது வீடு நீட்டாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவர் பண்ணிப்போம் வீடு மற்ற எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இந்த பதினாலரை சென்டில் என்னென்ன ஃபஸ்ட்டு ஓட்டு வீடு இருக்குது நாலு தென்னை மரம் இருக்குது அந்த நாலு தென்னை மரம் வந்து உங்கள் வீட்டுக்கு காயாச்சு நீங்கள் தேங்காய் வந்து நீங்கள் கடையில் வாங்க வேண்டியதே இல்லை கிட்டத்தட்ட இது உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவும் கொஞ்சம் சேல் கூட பண்ணலாம் கண்டிப்பாக வந்து ஒரு மரத்தை போடுறது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு காய் விழுகுதுன்னு வைங்க அது ஒரு மரத்துக்காயே உங்களுக்கு ஒரு மாத செலவு கரெக்டாக இருக்குது மீதி மூணு மரத்துக்காய் நீங்கள் சேல் பண்ணால் அதில் ஒரு சின்ன இன்கம் வரும் அது போக இந்த மாதுளை செடி சப்போட்டா செடி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க சின்ன சின்னதாக அந்த பதினாலரை சென்டில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுருக்குறாங்க அது இல்லாமல் உங்களுக்கு தண்ணி தொட்டி வேறு ஊர் அதாவது பஞ்சாயத்து வாட்ரு வரும்மல்ல நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் பஞ்சாயத்து வாட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜாக தான் இருக்குது தண்ணி வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருக்கா வந்து உங்களுக்கு தண்ணி வந்துடும் அதனால தண்ணியை பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பாருங்கள் இதே லெவலில் தான் உங்களுக்கு இருக்குது தண்ணி கீழே இறங்குறக்குள்ளே கீழே தொட்டியில் இறங்குறக்குள்ள மறுபடியும் தண்ணி வந்து நிரப்பிடும் ஸோ தண்ணி பற்றி நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை இந்த தொட்டியில் இருக்கிற தண்ணியை சிண்டெக்ஸ் வழியே நம்ம மேலே ஏற்றிடலாம் இங்கேருந்து நம்ம நேராக சிண்டெக்ஸ்க்கு கொண்டு போயிடலாம் சின்டெக்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் பாத்ரூம்க்கு வீட்டுக்கு கீழே சுற்றி வர எல்லா மரங்களுக்கு வர்றதுக்கு எல்லாமே அங்கேருந்து சின்டெக்ஸ்லேருந்தே கீழே தண்ணி வந்துடும் காட்டுறோம் பாருங்கள் இதான் இந்த பைப்பு இந்த பைப்பை வச்சு தான் இந்த பைப்பை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா போதும் மற்ற எல்லா பக்கம் ஏதாவது சுற்றி இருக்கிற அந்த பதினாலரை சென்ட்டுக்கு வச்ச செடிகள் செடி கொடிகளுக்கு ஆடு கோடு இந்த கோழிகளுக்கு மாடுகளுக்கு இது எல்லாத்துக்குமே இதை வச்சே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஃபுல்லாக தண்ணியை காட்டி இது பண்ணிக்கலாம் தண்ணிக்காக வந்து இந்த பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வந்து பைப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் வீடே ஃபுல்லாக நல்லா இருக்குது கோழி ஷெட் ஒரு பக்கம் மாட்டு ஷெட் ஒரு பக்கம் மாடு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடு கட்டலாம் அதே மாதிரி இதாக கோழி ஷெட்டு பார்த்துங்க கோழி ஷெட்டு வந்து அது ஒரு தனி பாக்ஸாக போட்டு வச்சுருக்காங்க கோழி வந்து ஒரு நூறு கோழி வளர்த்துற அளவுக்கு இதாக ஷெட் இது தான் கோழி ஷெட்டு தெரியுதா உங்களுக்கு நீட்டாக இருக்குது இந்த பதினாலரை சென்ட் வந்து நல்லா ஆடு மாடு கோழி வச்சு இந்த வீட்டில் வந்துட்டு இதை வச்சே நீங்கள் வந்து ஒரு இன்கம் எடுத்துடலாம் வேறு எங்கேயும் வெளியில் கூட நீங்கள் போக தேவையில்லை ரெண்டாவது மாடு ஒரு பத்து மாடு வாங்கி கட்டுறீங்க கோழி இருக்குது கோழி நல்லா வளர்த்திங்கன்னா மாடோடைய சாணங்களே வந்து கோழிக்கு ஒரு ஒரு கவர்மெண்ட் அரிசி கொடுக்குறாங்க டக்குன்னு போட்டிங்கன்னா அது அது வாக்கில் சாப்பிட்டு தெரியுங்க நாளைக்கு இது ஒரு சேவல் இப்போ விற்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து இப்போ சேவல் விற்றுட்டு இருக்குது கட்டு சேவலை கோழி அதே மாதிரி தான் எதுவும் தப்பு போகிறதில்லை கிலோ வந்து எட்நூறுவாய்க்கு விற்றுட்டு இருக்குது நீங்கள் காட்டுக்குள்ளேயே வந்து ஐநூறு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க கோழி கிலோ கணக்கில் சொல்ல போனாலுமே இது வந்து வீட்டோடைய ஃப்ரண்டேஜ்ஜு ஃப்ரண்ட்டில் இருக்கிறோம் அந்த உள்ள ரூம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு டைனிங் ஹால் அந்த மாதிரி தான் இருக்குது உள்ளே வீட்டுக்குள்ளேயும் போய் நம்ம எடுத்துருக்குறோம் கவர் பண்ணியிருக்கிறோம் வீடு நல்லா இருக்குது ஏன்னா ஓட்டு வீடு எந்தளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதல்ல அதனால தான் இது வீட்டுக்குள்ளே போயும் எடுத்துருக்குறேன் இல்லைன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வீட்டுக்குள்ளே போயெல்லாம் எடுக்கவே மாட்டோம் பார்த்துங்க வீடு எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ற கீழே எல்லாம் பாருங்கள் ஃப்ளோர் எல்லாமே சூப்பராக இருக்குது எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது வீடு ஓட்டு வீடு மாதிரியே தெரியாது நல்லா ஒரு ஆர்சி பில்டிங்கில் இருந்த அந்த ஃபீலிங் தான் இருக்கும் சரிங்களா செகண்ட் ரூமு அடுத்தது தேர்ட் ரூம்குள்ளே போகிறோம் தேர்ட் ரூமு எல்லாமே இருக்குது ரூம் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ரூம் நீட்டாக தங்குற அளவுக்கு வந்து ஒரு ஃபேமிலி தங்கிட்டு தங்குறக்கு மட்டும் இல்லை கூடவே இந்த மற்ற பண்ணைங்களையும் சேர்ந்து பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது இப்படிப்பட்ட இந்த வீடு வந்து பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்ச ரூபா வந்து கேட்குறாரு பத்தொம்பது லட்சரூவா வந்து பதினாலரை சென்ட் இந்த வீடு ஷெட்டு இதெல்லாம் சேர்த்து வந்து எதுவும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் அப்படியே வந்துடும் நம்மளுக்கு வீட்டுக்கு இருக்கிற பொருட்களை தவிர அது எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் ஆட்டு செட்டு எல்லாமே ஃபிக்ஸடு தான் ஸோ பத்தொம்போது லட்சரூவா வந்து ஓனர் வந்து கோட் பண்ணுறாரு ஃபைனல் கிடையாது கண்டிப்பாக பேசி கம்பெனிக்கெலாம் இன்ட்ரெஸ்ட்னால் கால் பண்ணுங்கள்